நேர்கள் நடைபெறும் மீண்டும் வரவேற்கிறோம் புதுபலிச்சம் நிகழ்ச்சியில் நடந்து கொண்டிருக்கின்றனர் இடைவெளி முன்னர்வர்கள் பேசிய விடியும் இது யாழ் மாவட்டத்தில் ஆடு கோழி கோயில்களில் வெட்டுவதற்கான தடையினை நீதிமன்றம் யாழ் மாவட்ட மேல் நீதிமன்றம் விதித்திருக்கிறது இது பல இடங்களில் பலவிதமான சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கிற சூழலில் அது பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் மாடு மாட்டு இறைச்சிக்கான தடை இந்தியாவில் மோடி அரசினால் கொண்டு வந்த பொழுது ஏற்பட்ட சர்ச்சை போன்று இது கிராமப்புறங்களில் நடக்கக்கூடிய கிராமிய மக்களுடைய பண்பாட்டை மீறுகிற ஒரு செயல் என்கிற ஒரு பார்வை இருக்கிறது மறுபணையில் குறிப்பாக தெளிப்பலையில் அமைந்திருக்கிற கவுடாவத்தை ஆலயத்தை குறிவைத்து இந்த தடை முன்வைக்கப்பட்டதாக பேசப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் இயங்குகிற சைவ மகாசபையின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு நீதிமன்ற மனுவனின் அடிப்படையில் இந்த தடை வந்திருக்கிறது என்பதையும் குறிப்பிட வேண்டும் எங்களோடு இரண்டு பேர் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் தோழமை மையத்தின் சார்பில் ராகவன் மற்றும் நடேசன் ரெண்டு பேரை மீண்டும் நாங்கள் வரவேற்கிறோம் நான் ராகவன் உங்கள்கிட்ட வந்து இப்போ இந்த அங்கத்தை பேச பண்ணோம் இப்போ இது அந்த அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க நினைக்கிறீங்க நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கிற ஆக்களோடு பேசுகிறீங்க இல்லையா இப்போ கவுடாவத்தை கோயிலில் எல்லோரும் கடன் வச்சு ஒவ்வொரு காரணங்களுக்காக எல்லா பிரதேசங்களிலும் வந்து மக்கள் அங்கே கொண்டு போய் பழி கொடுக்குறாங்க இப்போ பழி கொடுக்கறது சரியா தப்பா அப்படின்றது ரெண்டாவது விஷயம் இப்படி ஒரு தடை வந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அப்படி ஃபீல் பண்ணுறாங்க இதில் உண்மையாக என்னென்னு சொன்னால் இது வந்து ஒரு பக்கமும் மிக்ஸ்டான ஒரு ஒரு நிலப்பாடு தான் இருக்குது என்னென்னு சொன்னால் இப்போ

அப்ப அது வந்து இப்போ இருக்கிற அங்க இருக்கின்ற இளைஞர்களை வந்து கொஞ்சம் ஓரளவு அப்போ இளைஞர்களில் பெரும்பாலானவர்கள் வந்து இந்த வேலிக்கு எதிரான மனநிலையிலையும் இந்த பாரம்பரியமாக செய்து கொண்டு வந்த மூத்தவர்கள் இந்த வேலி நடக்க வேண்டும் என்றும் உண்மையில இப்போ நான் அவரோட கதை இப்போ அவர் சொன்னார் வெண்டப்பட்ட சேவல் இருக்குது நான் சேவலை வந்து வைரவருக்கு நேர்ந்து விட்டு வைரவர் பைரவர் வழிவிட்டா நான் வெட்டுவேன் இல்லைன்னு சொன்னால் சொன்னா நாள் வயதோரன்னைக்கு இப்போ எப்படியோ மக்கள் வந்து அவர்கள் சில பாரம்பரியங்களை விடுவதற்கு தயாராக இல்லை ஆனால் இப்ப இளைஞர்கள் விரும்பாத படிக்கிறாங்க காலப்போக்கில் திருப்பியும் வருது வந்து நீ வந்து எந்த இன்றைக்கு இந்த இதுக்கு தடை விதிச்சிருக்கிறீங்க நாளைக்கு இது போயின உடனே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு சைவர்கள் என்றால் என்ன இந்துக்கள் என்றால் நீங்கள் மாவிசம் அவனி மாமிசம் உண்ணாக மாடு உண்ணாக உண்ணாத இப்படி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் தடை விதித்து கொண்டு வருவீங்களா இருந்தால் மனித இளைஞர்களை இந்த ஹலால் பிரச்சனை நாம் இருக்கு பொதுவலை சேன ஆரம்பிச்ச பொழுது ஹலால் பிரச்சனை தான் கொண்டு வந்தாங்க இளைஞர்களுடைய முஸ்லீம்கள் பொதுவாக மாட்டிறைச்சி சாப்பிடுகின்றவர்கள் அதுவும் ஹலால் முறைப்படி இருக்கிற நிலையில் தான் செய்வார்கள் கிட்டத்தட்ட அந்த முஸ்லீம்கள் அந்த சமைய அவர்களுடைய உணவு பழக்கத்துக்கு எதிரான ஒரு தாக்குதலாகத்தான் அந்த விவகாரம் என்பது முன்னெடுக்கப்பட்டது இப்படியெல்லாம் ஒன்றும் செய்ய இயலாது அல்லால் இப்படி உங்களுக்கெண்டு சிறப்பான முறைகளெல்லாம் இந்த நாட்டில் நாங்கள் கூடாது என்கிற ஒரு தாக்குதல் முஸ்லீம்கள் மீது திணைக்கப்பட்டது ஆனால் இந்த விஷயத்தில் வந்து ஒரு சைவ மகாசபை சைவர்களை பிரதிநிதித்தப்படுத்துகிற ஒரு அமைப்பினுடைய வழக்கில் தான் இந்த முன்வைப்பட்டு இருக்கிறது ஆக இது ஒரு சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்களை நோக்கி அதே சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு முன்வைக்கிற மாணவையில் அதே சமய சேத்த ஒரு நீதிபதி கொடுத்த தீர்ப்பு தான் இங்கே நடக்கிற விஷயம் இல்லையா ஆமாம் இதை இல்லை இதைத்தான் நாங்கள் சொல்லிக்கொண்டே வருகிறோம் என்னென்றால் இவ்வாறு ஒரு சமயமாக அல்ல ஒரு பண்பாட்டு வழி மாட்டு முறையாக தமிழர்களுடைய வாழ்வில் என்றுமே இருந்தது இல்லை அது இலங்கையிலும் சரி அதாவது ஈழத்திலும் சரி தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் ஒருமுக பண்பாடு என்று இருந்ததில்லை ஒவ்வொரு சிறு சிறுதெய்வ வழிபாடு என்று இப்போ இவர்கள் குறிக்கும் மாதிரி ஒவ்வொரு சிறு சிறு குழுக்களுக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள் இருந்தது அதை ஆகம ஆகம முறைப்படி கொண்டு வந்தது அல்லது வைதிக முறைப்படி கொண்டு வந்தது போல தான் பிரச்சனை நீங்கள் பார்த்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஆகமதிப்படி உள்ள ஒரு கோயிலில் வந்து ஒரு சிலையை செய்யணும் அந்த சிலை வந்து கடவுள் இல்லை அந்த சிலை எப்போ கடவுள் அதை ஆகம முறைப்படி அவர்கள் மந்திரம் மோதி அந்த தகட்டை அதன் கீழ் பதித்த பின் தான் அது கடவுள் நிலைக்கு வருகின்றது ஆகவே அங்கு சிலை கடவுள் இல்லை அவர்கள் அவர்களால் பதிக்க மந்திரத்தின் மூலம் தான் அது கடவுளாக்கப்படுகின்றது இதுதான் அந்த ஆகம முறைப்படி இருக்கின்ற ஆகம முறைப்படி இருக்கிறது சிக்கல்கள் இதுதான் சிலையை யார் வேணாலும் செய்யலாம் ஆனால் மக்களுடைய வழிபாட்டு முறை அவ்வாறு இருந்ததில்லை மரத்தை நம்பிக்கையின் பாட்பட்டை போது நீங்கள் ஒரு பெரிய கோயிலை இதெல்லாம் செய்தாலும் நம்பிக்கையின் பாட்டு நம்பிக்கை வைத்து இது கடவுள் என்று நம்பினால் கடவுள் அப்படித்தான் கிராமத்து மக்கள் மரத்தறிடு கலை வைத்து இது கடவுள் என்று நம்பினால் இல்லை அது கடவுள் இல்லை என்று சொல்லுவதற்கே அவருக்கும் அருகதை அது அவர்கள் அவர்கள் நம்பிக்கை மக்களுடைய வழிபாடு இயற்கை பெரும்பாலும் இயற்கை சார்ந்து தான் இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாம்பு புத்தகன் பாம்பு புத்தே இல்லை பாம்பு புத்துக்கு பால் ஊற்றி பாம்பு பாலும் குடிப்பதில்லை அது பாம்பு கட்டம் புத்தும் கிடையாது ஏன் அதற்கு பால் பாம்பு இப்போ வணங்க நாக வழிபாடுன்னு சொல்லு என்று சொல்லுவார் கன கண இது மிக சுருக்கமாக பார்த்தோம்னால் மக்கள் வந்து அந்த பாம்பு கடி மூலம் நிறைய பேர் இருந்தார்கள் அந்த பாம்பை சாந்தப்படுத்த வேண்டும் அது வந்து ரத்தம் குடிக்க வருகின்றது அதனை சாந்தப்படுத்துவதற்கு அதற்கு பால்

இன்றும் அது இன்றும் அப்படி செய்வார்கள் அது என்ன அவருடைய வழக்கம் அவருடைய பண்பாட செய்வார்கள் அந்த மக்கள் அந்த ரெண்டு சாராராக இருப்பார்கள் ஒரு ஒரு பக்கம் இருப்பவர்கள் அவர்கள் தான் படைப்பார்கள் இவர்கள் புட்டு முட்டை முட்டை அவித்து சுழாகில் வைத்து சுளாகு மடை என்று போடுவார் அப்ப அந்த மக்களை காட்டும் இராண்டி அதை நீ படைக்க படைக்க கூடாது அதே போல நீங்கள் ஒரு குடும்பத்தினர் எடுத்துக்கிட்டீங்க இந்த திதி வருது திதி வர நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த மாநில நேரங்களில் அவங்க சாராயமும் மாண்டி வச்சு சுருட்டும் மாண்டி வச்சு இறைச்சியும் வச்சுதான் படைப்பாங்க இது ஒரு வீட்லேயும் நடக்குது அப்ப நீங்க என்னென்னு அதை அதை நீங்க காட்டுமராடி தண்டனை சொல்ல முடியுமா சில பழக்க விளக்குங்க சில பழம் அதை விட்டுட்டு விடுபட்டு இருக்கு நின்று பெரும்பாலும் விடுபட்டுருக்கு நீங்கள் இது சம்பந்தமா ஒரு நண்பருடன் உரையாடும் போது அவர் சொன்னா நாங்கள் தீபாவளி நாங்கள் தீபாவளி என்றாலே ஆடு மாடு எல்லாம் வெட்டி தான் வெட்டி தான் சாப்பிடுவோம் என்று நான் அப்போ நான் கதைக்கும் சொன்னேன் சில சில பகுதிகளில் அவர் இருப்பதில்லை அப்போ எனக்கு அவருக்கும் நிறைய முரண்பாட்டான கருத்துகள் இருந்த சாதி அடிப்படையிலான பிரச்சனைகள் அப்போ நான் அவருக்கு ஒரு கருத்து சொன்னேன் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் ஒரு பரவலான யாழ்ப்பாணத்தில் ஒரு பரவலான சொல்லுவார்கள் தீபாவளிக்கு வெட்டுபவர்கள் வந்து ஒரு அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாதி அதாவது அவர்களுடைய மொழி சொல்றப்பட குறைந்த சாதியினர் வெட்டுவார்கள் நாங்கள் வெட்ட மாட்டோம் தீபாவளிக்கு நாங்கள் கோயிலுக்கு தான் போட்டுருவோம்னு சொல்லி இவ்வாறு இந்த இந்த பிரச்சனை வந்து கிழக்கு மாகாணத்திலோ மலையத்திலோ நீங்கள் எடுத்துக்கொண்டே இருந்தால் தீபாவளிக்கு ஆடுபட்டுதல் தீபாவளிக்கு இறைச்சிக்கறி சாப்பிடுதல் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறையாக போட்டது இப்போது விரதங்கள் இந்த இதெல்லாம் அந்த காலத்தில் வருவதும் வெவ்வேறு அந்த இந்து சமய காரணிகளில் பல விடயங்களை கொண்டு வந்து சேர்க்கிற பொழுதும் அந்த விடயங்கள் மாறிப்போவதை தவிர அந்த அடிப்படையில் வந்து இந்த நிலைமை என்கிற ஒரு முலாம் பூசப்படுகிறது இல்லையா இது நீங்கள் சிறு தெய்வத்தை பேச்சு அம்மனையோ முனியாண்டியோ அல்லது வைரவரையோ வழிபடுதல் என்பது அது ஒரு குறைவான ஒரு விடயமாகவும் ஆகம முறைப்படி பெரிய கோயில்களில் ஒரு வித அடிப்படையில் அந்த விரதங்களை அனுப்பி செய்வது அது உயர்வானது என்றும் ஒரு கௌரவ முலாம் இந்த வாழ்வியலுக்கு பூசப்படுகிறது இல்லையா நீ எப்படி பாக்குறீங்க இதில் வந்து இப்போ உண்மையாக வந்து இது ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் உண்மையா முதல் வேடியில் முதல் ஆரம்பத்தில் நாங்கள் இறைவனாக வழிவர ஒன்றுக்கு வந்து என்ன சொல்ற ஒரு எங்கட் என்னட இருக்கிற ஆட்டில் ஒரு என்ன சொல்கிற இப்போ நல்லம் பெரிய ஒரு உயர்தரமாக இருக்கிற ஆட்டத்தான் பழிவிடுவார்கள் அப்ப அந்த உயர்தரமான ஆட்டை வந்து எல்லாரும் வளர்க்க போற அப்ப சில கொஞ்சம் அவையில் கொண்டு போய் இது பண்ணா பிறகு காலப்போக்கில் வந்து ஒரு போட்டி கொண்டு வந்து நீ என்ன நீ கொண்டே வட்டி விட்டா நானும் கொண்டே வட்டுகிறேன் அவரும் கொண்டே வட்டி இப்போ என்னென்னு சொன்னால் ஆரம்ப ஒரு ஒரு அஞ்சு ஆடுகள் வெட்டப்பட்டது பின்னர் வந்து போட்டி ஆகி அது ஒரு கௌரவ பிரச்சனையாகி எனது ஆடு பெருசா உள்ளது ஆடு பெருசா நீங்கள் உண்மையாக பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த அண்டைக்கு போயக்குள்ளே ஆட்டை வந்து லேண்ட் மாஸ்டரில் ஏற்றி டியூப் லைட் எல்லாம் கட்டி எல்லாம் மாலை எல்லாம் போட்டு குளிக்க பார்த்து சங்கிலி தங்க எல்லாம் போட்டு தான் அந்த ஆடை வெட்டுறதுக்கு கொண்டு போவாள் சொன்னால் இது இதை ஒரு கௌரவ பிரச்சனை அப்போ இப்படி கௌரவ பிரச்சனையாக மாறியதபடியாக தான் இந்த இப்பொழுது வர்ற பிரச்சனை இப்போ நீங்கள் ஒன்றும் இப்போ நூறு ஆட்டை கொண்டு வெட்டுறீங்களேன்னு சொன்னால் அது உண்மையா யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் தான் ஆனால் இப்போ இந்த கௌரவ நீங்க சொல்ற இந்த குறிப்பிட்ட கோயில் தெல்லிப்பள்ளையில் எவ்வளோ எவ்வளோ ஆடு வெட்டுவாங்க அந்த திருவிழா வர்ற பொழுது எவ்வளோ ஆடு வெட்டு ஏன்னா தெரிஞ்ச வரைக்கும் அங்கே ஒரு இருந்து முந்நூறு ஆடுகள் வெட்ட இருநூறு முந்நூறு ஆடுகள் அந்த ஒரு நல்ல வெட்டப்படும் அவ்வளோ அவ்வளோ அப்போ அதை விட அதிகமான கோழி வெட்டப்படும் ஆமா கிட்டத்தட்ட அது களவான கோழியும் அங்கு விட்டுப்பான் ஏன்னா ஆனால் கோழியை விட ஆடுதான் ஏன்னா ஆட்ரஜி தான் தமிழர்களுடைய ஆட்ரஜி தான் எப்போயுமே மவுஸ் இருக்கும் ஆட்ரஜியை தான் விட்டார்கள் இவர் சொன்ன மாதிரி இடப்பட்ட காலத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது ஆரம்ப காலத்தில் வந்தது என்று சொல்லி சில சில விடயங்கள் தொழிலாளர்களை விட பார்க்கும்போது அவர் சொல்றாருன்னா முதல் வந்து மனிதர்கள் வந்து மாமிசத்தை தான் உண்டு கொண்டிருந்தார்கள் எல்லா எல்லா பண்பாடுகளையும் அப்படி தான் மாமிச மாமிசம் உண்டு கொண்டு இருந்தார் அவர்கள் இந்த விவசாய நடைமுறைகளுக்கு வரும் பொழுது அவர்கள் விவசாயத்திற்கு விலங்குகள் தேவைப்படுகின்றது அப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தங்களுக்கு தேவையான ஆடு மாடு விலங்குகளை வேட்டி அடித்துட்டு போது அவர்களுக்கு அதில் ஒரு பெற்றாக்குறை வருது அப்போ அவர் ஒரு நடைமுறை கொண்டு வரார்கள் அப்படி தண்ட முடியாது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாளை இந்த நாளைக்கு இந்த நேத்தி என்று சொல்லி அந்த ஆட்டையோ மாட்டையோ ஒரு அஞ்சாறு ஆடு மாட்டை வளர்த்து அதை அதை அது வரைக்கும் அந்த விலங்களை யாரும் வேட்டையாட முடியாது அது வரைக்கும் உங்களுக்கு உணவு இருக்கும் ஒரு பருவகால மாற்றம் வரும்பொழுது அப்போ மாமிசம் மரக்கறி வகைகள் கிடைக்காது அந்த தருணத்தில் அந்த நேர்த்தி விடப்பட்டது வட்டு வரல் வட்டி எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுத்து உண்பார்கள் அப்போ எல்லோருக்கும் ரசி கிடைக்கும் எல்லோருக்கும் உணவு கிடைக்கும் இந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் விடயங்கள் மூலம்தான் இந்த அது பேருந்து எவ்வாறு சமய சடங்கு என்றது வந்து பின் பின் காலத்தில் அது டெவலப் ஆகி பின் இந்த கௌரவமாகி அதற்குள் நிறைய பிரச்சனைகள் சாதிகள் அது இதில் எல்லாம் வந்து இன்று இவ்வாற வடிவத்தை எடுத்திருக்கின்றது முக்கியமாக இவர் சொன்னால் இந்த பகுத்துறைவாளர்கள் முற்போக்காளர்கள் என்ற விடயங்கள் இருக்கின்றன அது அவர்கள் எவ்வளவு இந்த விடயங்களில் சமூக பிரச்சனைகளில் பங்காற்றி இருக்கிறார்கள் என்றது ஒரு கேள்வி இருக்கின்றது அவர்கள் அதனை சரி இப்போ நாங்கள் இன்று சட்டம் மூலமாகப்பட்ட இதை எதிர்த்து இவ்வளவு விடயங்களை கதைக்கின்றோம் பேசுகின்றோம் ஆனால் இவ்வாறு இயங்குபவர்கள் இவ்வாறு பேசுபவர்கள் மக்களிடம் பேசியிருக்கிறார்களா என்றொரு பிரச்சனை அதாவது உங்களுக்கு தெரிந்த அறிவு வந்து நீங்கள் நீங்கள் அறிந்து கொண்டதோ அல்லது உங்களுடைய முற்போக்கான விடயங்கள் வந்து இன்னொருவனை பார்த்து முட்டாள் என்று சொல்வதற்கில்லை ஒரு என் நான் ஒரு கடவுள் மரபாளனாக இருக்கின்ற என்றால் என்னுடைய நான் ஏன் அது அப்படி இரு கடவுள் கடவுளை நம்புவனே சில வழிபாட்டு முறைகளை நம்புகிறவன் நம்புகிறவர்களை நான் முட்டால் என்று விட்டு நான் போய்கொண்டே இருப்பேன் என்றால் நான் எனக்கு தெரிந்த விடயங்களை அவர்களுக்கு சொல்ல முடியாது அவை நீங்கள் எவ்வாறு மக்களிடம் உங்களுடைய விடயங்களை கொண்டு சேர்க்கின்றீர்கள் இந்த விடயங்களிலிருந்து மக்களை எவ்வாறு நகர்த்துகின்றீர்கள் எவ்வாறு சிந்த எவ்வாறு சிந்தனை மாற்றத்தை உண்டுபடுத்துகிறீர்கள் என்பது ஒரு முக்கியமான விடயம் அதை செய்யாமல் இரண்டு பக்கமும் இது பிரச்சனையா இருக்கின்றது தான் ஒரு அதிகாரம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கின்றது மக்கள் பண்பாட்டு தரங்களில் இயங்குபவர்கள் இதை கணக்கெடுக்காமல் இருப்பதும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது ஆகவே ஆனால் அது இன்று ஓரளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இன்று ஓரளவுக்கு புரிந்திருக்கிறார்கள் இந்த இந்து என்ற ஒரு விஷயத்தை உள்ளு கொண்டு வருவது எவ்வளவு ஒரு பேரதூரமான விஷயம் எங்களிடம் மக்களிடம் இருக்கின்ற சின்ன சின்ன விட விடயங்களை அது பிழையாக இரு என்று தெரிந்து நாங்கள் அதை கலையை முற்பட முன்னால் அதை தடை செய்து எவ்வாறு நம்ம மீது ஒரு அதிகாரத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்பது ஓரளவுக்கு இளையவர்கள் மத்தியில் அது அது ஒரு புரிதலாக இருக்கின்றது அதனால் இயல்பாக நடக்கக்கூடியதை வலிந்து திணிக்கிற பொழுது பிரச்சனையாக போகவிடும் இல்லை ஒரு அதிகாரம் திணிக்கப்பட்டதாக அதாவது நீங்கள் பிழை செய்கிறீர்கள் என்று இன்னும் ஒருவர் வந்து சொல்கிற பொழுதோ அது அங்கே ஒரு வன்முறை ஒன்றினை தனது உருவாக்கும் இப்போ கேள்வி என்னென்னா இப்போ சைபம் அல்லது இந்துக்கள் என்று சொல்கிற பொழுதோ இந்த ஆடு மாடு வெட்டுதல் அல்லது இந்த கோழி வெட்டுதல் இதுக்கு இவ்வளோ பெரிய வழக்கலான நீதிமன்றம் வரைக்கும் போகுது ஆனால் இதே சமயத்துக்குள்ள இருக்கக்கூடிய சாதி பிரச்சினையினாலே எத்தனையோ கொலைகள் நடந்திருக்கு எத்தனையோ தற்கொலைகள் நடந்திருக்கு எத்தனையோ பேர் வாழ்க்கை வீணாக போயிருக்கு அப்போ அது பிள்ளைன்னு சொல்லி ஏன்னொரு த சட்டம் கொண்டு வரதுக்கான ஒரு முறை செய்தியை வழக்கப்பட முடியாது உண்மையில் வந்து இந்த மதம் சார்ந்து இயங்குபவர்கள் வந்து இந்த சாதியவாதத்துக்கு எதிராக இயங்க மாட்டார்கள் ஏன்னென்னு சொன்னால் இந்த இவர்களது இந்த மத மதவாதம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிற வந்து அதிகாரம் செலுத்துகிற அந்த படிநிலை வந்து இந்த சாதியை ஊடாகத்தான் இவர்களது இந்த அதிகார சாம்ராஜ்யமே கட்டமைக்கப்படுகிறது அப்ப இந்த இந்த இவர் இப்படியாக போகின்றவர்கள் எப்படி அந்த சாதியத்துக்கு எதிராக போராடுவார்கள் அவர்கள் போராட போவதில்லை இப்போ உண்மையாக வந்து ஓகே இந்துக்கள் என்று சொன்னால் எல்லோரும் இந்துக்கள் தான் இப்போ இதுல வந்து நீங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை உயர்ந்த சாதி என்ன குறிப்பிட்ட சாதியினர் போய் உள்ள போய் என்ன இறைவனோட பூஜை செய்ய முடியும் மற்றவர்கள் போக முடியாது என்று நீங்கள் ஒரு படிநிலையாக வைத்திருப்பதே ஒரு அதுவே நீங்கள் நீங்கள் மற்றதுக்கெல்லாம் முற்போக்கு கதைக்கின்றீர்கள் இது இதுக்கு கதைக்காக வருவதே ஒரு பிரச்சனை அப்போ அதே இருக்கக்கூடிய கல்விப்ப நீங்கள் ஒரு ஆடு வெட்டப்படுது சுகாதாரம் இல்லாமல் வெட்டுறீங்க ஒரு கோழி வெட்டுறீங்க சுகாதாரம் இல்லாமல் வெட்டுறீங்க சுகாதாரம் இதை பற்றி உயிர் பலி கொடுக்குறீங்க இதெல்லாம் நல்ல விஷயம் மிக சரி அதெல்லாம் நீ பாட்டப்பட வேண்டிய விஷயம் அதுலேயே மனிதர்கள் தாழ்த்தப்படுகிறார்கள் மனிதர்கள் குறைவாக பார்க்கப்படுகிறார்கள் அந்த மனிதர்கள் சாதி காரணமாக பல்வேறு கட்டங்களில் அடக்கப்படுகிறார்கள் இதெல்லாம் வந்து சமூகத்தில் நடக்கிற பொழுதோ அது இதை விட கொடுமையான ஒரு ஒரு பெரிய விஷயம் இல்லையா அதுக்கு எதிராக ஒரு போராட்டமோ அதுக்கு எதிராக ஒரு வழக்கோ அல்லது அதனை தடுப்பதற்கான ஒரு உத்தரவோ வருவதில்லை ஆனால் நேரடியாக இந்த விடயத்தில் மட்டும் செய்கிற பொழுது அது அது ஒரு முரண்பாட்டை அங்கு கொண்டு வருது ஒரு முரண் நகையை தோற்று இல்லையா இல்ல அதை நீங்கள் ராகவன் சொன்னது மாதிரி தான் இந்த சாதிய படிநிலைகள் இந்த சாதிய விடயங்களை வந்து சமூகத்தில் வந்து நிறுவனமயப்படுத்தி கட்டமைத்து மிகவும் ஏ ஏற்கனவே இருந்த விடயங்களை வரலாற்றில் இருந்த பல கூறுகளை வந்து இந்த சாதிய விடயங்களை க என்ன சொல்கிறோம் சமூகத்தில் மிகவும் வலிமையடைய செய்தது நிறுவனமயப்படுத்தி கட்டமைத்தது வந் கட்டமைத்ததற்கு இந்த மதம் சா மதம் வந்து ஒரு பெரும் பங்காற்றி இருக்கின்றது ஆகவே நீங்கள் பார்த்தீர்கள்னால் இந்து மதம் என்று சொல்ல இந்து மதம் என்ற ரீதியில் இந்துத்துவ ரீதியில் இயங்குபவர்கள் எல்லோரும் வந்து கடவுள் மறுப்பாளர்களை தாக்குவதை விட நீங்கள் சாதி என்ற விடயங்களை சாதி ஒழிப்பு பேசுபவர்களை மிக மூர்க்கமாக தாக்குவார்கள் என்றால் அவர்களுடைய அடிப்படையான அவர்களுடைய அவர்களுடைய அடிப்படை கோட்பாடு இந்த சமூக ஏற்ற தாழ்வுகள் தான் இந்தியாவில் நீங்கள் தமிழகத்திலும் சரி இந்தியாவில் நீங்கள் இதை வடிவாக பார்க்கலாம் அதாவது இந்துக்களுக்காக பேசுபவர்கள் இந்த சிவசேனா இந்து மகாசபை போன்ற அமைப்புகள் எல்லாம் வந்து ஒரு மாட்டுக்கு அங்கு நிகழும் கொடுமைக்காக இவ்வளவு குரல் கொடுக்கிறார்கள் மாட்டிற்கு ஒரு சின்ன ஒரு மாட்டை வெட்டுவதற்கொண்டு போகும்போது அவ மனிதனைப் பற்றி தாடித்து கொள்கிறார்கள் இதே நீங்கள் தமிழகத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னும் வெட்டி கொடுமையில் ஒரு குடும்பமே எண்ணெய் ஊற்றி எரிந்து செத்தது அதற்கு எந்த ஒரு எந்த ஒரு மகாசபையும் எந்த ஒரு இந்துத்துவ அமைப்பும் வாயை திறக்கவில்லை எந்த கண்டனமும் தெரிவிக்கவில்லை அவர்களுக்கு எதிரான எந்த ஒரு போராட்டத்தையும் முன்னெடுக்கவில்லை அவர்களுக்கு நடத்தப்பட்ட அநீதிக்கு எதிராக எந்த விதையும் காரணம் இல்லை அவர்களும் இந்துக்கள் ஆகவே அங்கு வந்து அவர்களுடைய பிரச்சனை என்ன இவர்கள் இந்து என்ற பெயரில் எண்ணத்தை கொண்டு வந்து உள்ள திணிக்க பார்க்கின்றார்கள் ஒரு முஸ்லீம் ஒரு இஸ்லாமிய மத எதிர்ப்பையும் சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகளையும் கட்டி கட்டமைத்து வைத்திருப்பதன் ஊடாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள பார்க்கின்றார்கள் அதாவது இந்தியாவில் வந்து நாங்கள் கனகாலமாக இப்போ இந்த பிஜேபி அரசாங்கம் பிறகு அதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்போதான் அதுண்ட ஒரு வெம்மை தன்மையை வந்து இலங்கையில் உணரத் தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லலாம் இங்கே வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா ஆமா அந்த சூட்டை இப்போதான் இப்போ இங்க ஒரு ஒரு கன்செப்ட் நாங்கள் நிறைய இந்த கன்செப்டை பற்றி நிறைய காய்ச்சிருக்கோம் இந்து தமிழகத்தை பெறுவதென்பது இந்து தமிழகம் எப்படி இருக்கும் என்பது ஒரு அதான் இந்து தமிழம் எப்படி இருக்கும் என்றால் அதற்குரிய கண்கொண்ட உதாரணம் வந்து இப்போ இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி அவர் சொல்லுகிறார் என்ன ராமராஜ்யத்தை திருப்பி கொண்டு வந்திருக்கிறேன் சொல்லி இப்போ அதில் அந்த ராமராஜ்யத்தில் தான் தொண்ணூறு குழந்தைகள் ஆக்ஸிஜன் இல்லாமல் இருந்தார்கள் ஏன்னா மாட்டை தொட்டதற்காக நான்கு மக்கள் உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள் இப்படியான விஷயங்கள் நடக்க அப்படியான ஒரு தமிழ் நாங்கள் விரும்புகிறோம் அப்படியான ஒரு தமிழ் நாங்கள் போராடினோம் அப்போ இப்பொழுது இந்து தமிழ் என்று சொல்வது எல்லாம் வந்து அதாவது போராடிய மக்களுக்காகவும் அங்கு என்ன சொல்ற ஒரு அந்த மண்ணுக்காக நின்ற மக்களுக்கான தமிழ் இளம் அல்ல இது அங்கிருக்கும் ஒரு ஒரு குறிக்கப்பட்ட ஒரு சிலருக்கான ஒரு மேட்டுக்குடி மக்களுக்கான தமிழ் இதற்காக நாங்கள் போராடவில்லை ஆகவே நாங்கள் இந்து தமிழ் இளம் ஒன்று கொண்டு வருவர்களுக்கு எதிராகவும் காலத்தில் போராட வேண்டி இருக்கிறது அஹ் அதுதான் உங்கள் நிதர்சனமான என தெரியும் இந்த முதல் தெரிவையாக இந்த வார்த்தை வரை இந்து தமிழ் இளம் என்பது உண்மை பல பேர் பேசியிருக்கிறார்கள் உண்மை அவர்கள் மனதிலிருந்து இதான் விட இல்லையா வடக்கு கிழக்கில் சைவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இந்துக்கள் ஆகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துத்துவம் சார்ந்த அந்த ஆட்சி எங்களுக்கு ஆதரவாக இருக்கும் அவர்களை துணையோடு விட எங்களை செய்து விடுவோம் என்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறவர்கள் ஆனால் இந்த போராட்டம் பொழுது வீச்சாக நடந்த காலகட்டங்களில் உள்ள சமய பாகுபாடோட சமயம் என்பது விடுதலை புலிகளினாலும் சரி முன்னிறுத்தப்படவில்லை என்பதையும் இந்த தேர்தல் நாங்கள் குறிப்பிட அவர்கள் சமயம் சார்ந்து இயங்கி இருக்கவில்லை என்பதையும் இந்த தேர்தல் நாங்கள் குறிப்பிட வேண்டும் அவர்கள் ஒரு சமயம் இந்த சமயத்தையும் முன்னிறுத்தி பெரிதாக இயங்கவில்லை ஆனால் இன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அது வந்து கிழக்கில் மிகப்பெரிய அளவில் வடக்கில் இப்போதுதான் சில சில விடயங்கள் நடைபெறுகிறது ஆனால் கிழக்கில் மிகப்பெரிய அளவில் உள்ளு கொண்டு வரப்படுகின்றது அதற்கு காரணமாக அங்கிருக்கும் ஒரு மதம் சார்ந்த ஒரு ஒரு கொதிநிலையும் அங்கு அவர்களுக்கு சாதகமாக இருக்கின்றது இன்னும் இந்த கிராமிய வழிபாடுகள் வந்து அதாவது பாரம்பரிய இந்த வழிபாடுகள் பாரம்பரிய கலைகள் மிக அதிகளவாக கிழக்கில் தான் இருக்கின்றது ஆகவே அதை அளிக்க வேண்டுமென்று என்ற நோக்கத்திலும் அவர்கள் இயங்குகின்றனர் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த மதம் மட்டும் இல்லை கலை கொண்டாட்டங்கள் போன்ற எல்லா விடயங்களுக்கும் எல்லா விடயங்களுக்குள்ளும் இந்த என்ன சொல்வது ஒரு அகண்ட பாரத கொள்கை என்று சொல்வார்கள் அந்த அகண்ட பாரத கொள்கையில் இருக்கும் கூறுகள் உள்வாங்கப்படுகின்றது பெருமளவாக உள்வாங்கப்படுகின்றது முக்கியமாக இந்த பரதநாட்டியம் போன்ற விடயங்கள் எவ்வாறு தமிழர்களுடைய அதுதான் தமிழர்களுடைய பண்பாடாகவும் ஒரு மேட்டுக்குடி சார்ந்த கலையாகவும் கூத்தும் த தமிழத்தில் மிக பிரபல்யமாக இருந்த காத்தபராயன் கூத்து புலிக்கூத்து வசந்தன் கூத்து போன்றவை எவ்வாறு இப்போது ராமர கூத்து என்ற ரீதியில் மாற்றப்பட்டிருக்கு அவர் கூத்தை அழிக்கவில்லை கூத்தில் என்ன கூத்து ஃபேமஸாக இருந்ததோ என்ன கூத்து பாரம்பரியமாக இருந்ததோ அதை மாற்றி விட்டு ராமர் கூத்து மகாபாரதம் சம்பந்தமான கூத்துக்கள் ஹரிச்சந்திரன் கூத்து போன்றவற்றை உள்ளுக்கு பூத்தி விட்டார் இவ்வாறான வடிவங்கள் மிகவும் என்ன சொல்ல நுண்ணியமாக நடைபெற்று கொண்டே இருக்கின்றது ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் சொன்னது மாதிரி தான் எனக்கு அப்போ தான் வந்தது மிருதரா மடத்தில் மிகப்பெரிய சிலை நிறுவீர்கள் சந்தைக்கு முன்பாக அந்த இடத்துக்கும் அந்த கோயிலுக்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் அது மக்களுக்கு ஒரு மக்களுக்கு போர் அடித்து விட்டு போர் அடித்து நீங்கள் ஏதாவது கொடுத்தா புதுசாக ஒரு சிலையை கொண்டு வந்து வச்சோன்னா அவர்கள் அதை நோக்கி கவரப்பட்டு விடுறார் அவர் ஆஞ்சநேயர் கோயில் மிகவும் ஃபேமஸான ஒரு கோயிலாகவும் ஆஞ்சநேயர் வழிபாடு திடீரென்று உள்ளுக்கு முளைத்த ஒரு விடயமாகவும் பூத்தப்படுகிறார் அவ்வா அவ்வாறு இப்போ நாங்கள் வந்து என்னை என்ன பிளவு இருக்கு அப்போ கடவுள் மரபா இது இல்லை அப்படி முக்கியமாக மக்கள் என்னத்தை வழிபட்டு கொண்டு வந்தார்களோ அதை வைத்துக்கொள்வதில் பிரச்சனை இல்லை அதாவது ஒரு ஒரு அதிகாரத்தையோ ஒரு அடக்குமுறையோ அல்லது இன்னொரு மதம் மீதான வெறுப்பையோ கொண்டு வருவதை விட மக்களுக்கு ஒரு வழிபாட்டு முறை என்பது இருப்பது அவர்களுடைய உரிமை சார்ந்தது ஆனால் அதற்குள் இன்னொன்று இன்னொன்றை வந்து திணிக்கும் போது நாங்கள் மக்களுடைய வழிபாட்டு முறையை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய ஒரு 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 நிர்பந்தத்திற்கு வருகின்றோம்னு தான் நான் நினைக்கிறேன் இதில் வந்து அடுத்த ஒரு விஷயம் இந்த சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உண்மையாக இந்த அடிமைப்படுத்துதல் என்பது இப்போ பொருளாதார ரீதியாக எங்களை அடிமைப்படுத்தினால் ஓகே எங்களால் இந்த சந்ததியில் முடியாவிட்டாலும் எங்களது ஒரு நாலஞ்சு சந்ததி கடுத்து ஒருதன் மீண்டெழுந்து அந்த அடிமைத்தனத்தை உடைக்க முடியும் ஆனால் பண்பாட்டு ரீதியாக ஓ மத ரீதியாக உங்களை உங்களது மூளைகளை அடிமைப்படுத்தினால் என்றைக்கும் எங்களுக்கு மீழ்ச்சி இல்லை ஆகவே நாங்கள் இவ்வாறு அடிமை அடிமைத்தனத்துக்குள் இருக்க போகிறோமா அல்லது இந்த ஆரம்ப கட்டத்தில் இதுக்கு எதிரான எதிர்வினை ஆற்றப் போகிறோமா என்று பார்க்க வேண்டும் அடுத்தது வந்து இது இது எல்லாம் வந்து எங்கே போய் நிற்குதுன்னு சொன்னால் இப்போ முஸ்லீம் மக்கள் இது அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு இதில் தான் இவ சொன்ன மாதிரி வந்து நிற்குது அப்போ இது 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 வந்து என்னென்னு சொன்னால் எங்களுக்குள் பக்கத்தில் இருக்கின்ற இருவர்களுக்கு எதிரான மோதலை நாங்களே ஏன் மதமாக உருவாக்க வேண்டும் இப்போ இஸ்லாமிய அடிப்படைவாதத்துக்கு எதிராக நீங்கள் கதைக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்து அடிப்படைவாதமும் தான் அப்போ நீங்கள் ஒரு ஒரு அடிப்படைவாதம்னு சொல்லி ஒன்றை காட்டிக்கொண்டு அதுக்கு எதிராக நீங்கள் இந்து அடிப்படைவாதம் தான் அதில் என்ன சொல்ற எதிரீங்களேன்னு சொன்னால் எங்களை மாதிரி ஒரு முக்கர் ஒதுல இல்லை இல்லை இது ஒரு ஒரு முக்கியமான விஷயம் இல்லை கிழக்கு மாகாணத்தில் நடக்கிற இந்த விவகாரங்கள் கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம்களினால் பாதிக்கப்படக்கூடிய தமிழர்கள் இருக்கிறார்கள் அதே போன்று அங்கு பலவிதமான காணி போன்ற பல சிக்கல்கள் இருக்கின்றன ஆனால் இந்த விடயங்கள் எல்லாம் அணுகப்படுகின்ற விதம் அது ஒரு விதமான இந்துத்துவ அடிப்படையில் அது அணுகப்படுகிற பொழுது மேலும் மேலும் அந்த முரண்பாடுகள் வலுக்குமே தவிர அங்கு மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்ல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் நாங்கள் இந்த வடமாகாணத்தில் நீதிமன்ற உத்தரவில் தொடங்கி இந்த பல விஷயங்கள் வரை பேசியிருக்கிறோம் வித்தியாசமான உரையாடல் என்று நம்புகிறோம் ராகவனங்களுக்கும் உங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் நன்றி இன்றைய பொழுது இணைந்து கொண்டு வைக்கலாம் நேர்கள் இவர்கள் இருவரோடும் நிகழ்ச்சிகள் விடைபெறுகிறோம் தொழில்நுட்பத்தி தோழன் சுரேஷ்கரன் அவரோடு விடைபெறும் நான் தினேஷ்குமார் நன்றி வணக்கம் நேர்களே